அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கு புவியியல் அழகு 5 உயிர்கோளம் என்ற பாடத்தின் பிறகு வரக்கூடிய புக் பேக் க்வெஸ்சன் வித் ஆன்சரை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. முதல் பகுதி, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. க்வெஸ்சன் நம்பர் 1, புவியின் குளிர்ச்சியான பல்லுயிர் தொகுதி. இதுலயும் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தூந்திரா, டைகா, பாலைவனம், பெருங்கடல்கள். இதுல சரியான விடை ஆப்ஷன் ஆ, தூந்திரா. அடுத்து செகண்ட் க்வெஸ்சன், உயிர்கோளத்தின் மிகச்சிறிய அலகு. இதுலயும் 4 ஆப்ஷன் இருக்கு. சூழ்நிலை மண்டலம், பல்லுயிர் தொகுதி, சுற்றுச்சூழல், இவற்றில் எதுவும் இல்லை. இதுல சரியான விடை ஆப்ஷன் ஆ, சூழ்நிலை மண்டலம். அடுத்து தேர்ட் க்வெஸ்சன், வளிமண்டலத்தில் உள்ள நுண்ணுயிரிகளை கொண்டு ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி செய்வோர். உற்பத்தியாளர்கள், சிதைப்போர்கள், நுகர்வோர்கள், இவர்களில் யாரும் இல்லை. இதுல சரியான விடை ஆப்ஷன் இ, இவர்களில் யாரும் இல்லை. அடுத்து ஃபோர்த் க்வெஸ்சன், பாலைவன தாவரங்கள் வளரும் சூழல். இதுலயும் 4 ஆப்ஷன் இருக்கு. உவர்ப்பியமுள்ள மணற்பகுதி, குறைந்த அளவு ஈரப்பசை, குளிர் வெப்பநிலை, ஈரப்பதம். இதுல சரியான விடை ஆப்ஷன் ஆ, உவர்ப்பியமுள்ள மணற்பகுதி. அடுத்து ஃபிஃப்த் க்வெஸ்சன், மலைக்காடுகள் பல்லுயிர் தொகுதி அதிக அளவு விவசாயத்திற்கு பயன்படுத்த இயலாததற்கு காரணம். இதுலயும் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மிக அதிகப்படியான ஈரப்பதம், மிக அதிகமான வெப்பநிலை, மிக மெல்லிய மண்ணடுக்கு, வளமற்ற மண். இதுல சரியான விடை ஆப்ஷன் ஆ, மிக அதிகப்படியான ஈரப்பதம். அடுத்து செகண்ட் ரோம் லெட்டர், கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்ந்து வினாக்களுக்கு விடையளிக்கவும். இதுல 4 வழிமுறைகளை கொடுத்துருக்காங்க. அடுத்து நாம வினாவை பார்க்கலாம். கூற்று, பிறசார்பு ஊட்ட உயிரிகள் தங்களது உணவை தாங்களே தயாரித்து கொள்ளாது. காரணம், ஊட்டச்சத்திற்காக இவை உற்பத்தியாளர்களை சார்ந்து இருக்கும். இதுல 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் ஆ, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்த வினா, கூற்று குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் காணப்படக்கூடியதும் எளிதில் பாதிக்கப்படும் சூழலில் வாழும் பல வகையான தாவரங்களும் விலங்குகளும் கொண்ட பகுதியே வளமயமாகும். காரணம், இப்பகுதி சிறப்பான கவனம் கொண்டு பாதுகாக்கப்பட வேண்டும். ஆராய்ச்சியாளர்கள் இதனை அடையாளம் காண்பார். இதுலயும் 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் ஆ, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து தேர்ட் ரோம் லெட்டர், கோடிட்ட இடங்களை நிரப்புக. க்வெஸ்சன் நம்பர் 1, விலங்குகள், தாவரங்கள் மற்றும் நுண்ணுயிரிகள் ஒன்றோடொன்று இடைவினை புரிந்து கொண்டு வாழுமிடம் டேஷ் எனப்படும். விடை, உயிரின பன்மை. அடுத்து செகண்ட் க்வெஸ்சன், பிறசார்பு ஊட்ட உயிர்கள் என அழைக்கப்படுபவை டேஷ். விடை, நுகர்வோர்கள். அடுத்து தேர்ட் க்வெஸ்சன், ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட சிக்கலான உணவு சங்கிலி அமைப்பினை டேஷ் என அழைக்கின்றோம். விடை, உணவு வலை. அடுத்து ஃபோர்த் க்வெஸ்சன், மிக பரந்த புவி சூழ்நிலை மண்டலத்தை டேஷ் என்கிறோம். விடை, பல்லுயிர் தொகுதிகள். அடுத்து ஃபிஃப்த் க்வெஸ்சன், பாலைவன பல்லுயிர் தொகுதிகளில் வளரும் தாவரங்கள் டேஷ் எனப்படும். விடை, பாலைவன தாவரங்கள். அடுத்து சிக்ஸ்த் க்வெஸ்சன், டேஷ் நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி நன்னீர் மற்றும் கடல் நீர் கலக்கும் இடத்தில் காணப்படும். விடை, கடல். அடுத்த பகுதி, கீழ்கண்டவற்றின் தினங்களை கண்டுபிடி. இதுல 6 வினாக்கள் கொடுத்திருக்காங்க. க்வெஸ்சன் நம்பர் 1, உலக வனவிலங்குகள் தினம். விடை, மார்ச் 3. அடுத்து செகண்ட் க்வெஸ்சன், பன்னாட்டு காடுகள் தினம். விடை, மார்ச் 21. அடுத்து தேர்ட் க்வெஸ்சன், உலக நீர் தினம். விடை, மார்ச் 22. ஃபோர்த் க்வெஸ்சன், புவி தினம். விடை, ஏப்ரல் 22. அடுத்து ஃபிஃப்த் க்வெஸ்சன், உலக சுற்றுச்சூழல் தினம். விடை, ஜூன் 5. அடுத்து சிக்ஸ்த் க்வெஸ்சன், உலக பேராளியல் தினம். விடை, ஜூன் 8.